ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. இன்றைக்கி நம்ம இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் என்ன ஆர்கனைசேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ. இது வந்து யூபிஎஸ்சி சிலபஸில் எங்கே ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா GS3 இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் குளோபல் ஆர்கனைசேஷன்ஸ் தட் அஃபெக்டிங் இந்தியா அப்படிங்கிற ஒரு சாப்டர் கீழே ஃபாலோ ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஓனா என்ன அப்படின்னு ஜஸ்ட் பார்ப்போம். ஹிஸ்ட்ரி ஆஃப் எஸ்சிஓ எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்ப்போம். மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்ப்போம். அப்சர்வர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்ப்போம். ப்ளஸ் டைலாக் பார்ட்னர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எஸ்சிஓட ஒர்க்கிங் என்னன்னு பார்ப்போம். ரேட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். எஸ்சிஓ பிஸ்னஸ் கவுன்சில்னால் என்ன, எஸ்சிஓ இன்டர்பேங்க் கான்ஸ்டோரியம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். சிம்பிளாக சொல்ல போனால் எஸ்சிஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர்மனன்ட் இன்டர் கவர்மெண்டல் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், மியூச்சுவல் கான்ஃபிடன்ஸ் அண்ட் நெய்பர் ரிலேஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணும். அவ்வளோதான் இதோட ஜிஸ்ட். இது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்சிஓ வந்து ஃபர்ஸ்ட் ஷாங்காய் ஃபை அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி அதாச்சு ரஷ்யா சைனா ப்ளஸ் 3 கார்ஸ் KKT, கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் துர்க்மெனிஸ்தானும் உஜ்பெகிஸ்தானும் வராது, அது பின்னாடி நிமோனிக்கில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன். அண்ட் எஸ்சிஓ வந்து எஸ்சிஓ அப்படிங்கிற பேர் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஜ்பெகிஸ்தான் அப்படிங்கிற நேஷன் வந்து 2001 உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ எஸ் ஷாங்காய் ஃபை வந்து எஸ்சிஓவாக ஆஃபிஷியலாக டேர்ன் அவுட் ஆகுது. மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட நிமோனிக் ரொம்ப ஈஸிங்க, ட்ரக் பிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரக்னா தஜிகிஸ்தான், ரஷ்யா, உஜ்பெகிஸ்தான், பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, கஜகஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, கிர்கிஸ்தான். இதில் ட்ரக் பிக் துர்க்மெனிஸ்தானுக்கும் தஜிகிஸ்தானுக்கும் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரக் அப்படிங்கிற வார்த்தை நம்ம நிமோனிக்கிலே வந்ததுன்றதுனால துர்க் வராது. ஸோ தஜிகிஸ்தான் ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதான், துர்க்மெனிஸ்தான் வர்றதுனால தர்க்மெனிஸ்தான் தஜிகிஸ்தான் வராது. அண்டு வந்து நெக்ஸ்ட் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வர்னாலே நம்ம வந்து ஒரு விஷயம் எய்ம் அப்சர்வ் பண்ணுறோம்னா அது வந்து பிக்காக இருக்கும். எய்ம் பிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்கானிஸ்தான், ஈரான், மங்கோலியா அண்டு பெலாரஸ். அண்டு டைலாக் பார்ட்னர் நம்ம வந்து சாண்டா கிளாஸ் வந்து பார்ட்னராக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் விரும்புவோம் இல்லையா, கிஃப்ட் கொடுக்கணும். அதனால சாண்டா கிளாஸ் சாண்டா சி இதுதான் டைலாக் பார்ட்னர்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, அசர்பைஜான், நேபாள், டர்க்கி, அர்மேனியா அண்ட் கம்போடியா. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வந்து HSC அப்படிங்கிற டெசிஷன் மேக்கிங் பாடி தான் ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பாடி எஸ்சிஓவில். இது வந்து எவ்ரி இயருக்கு ஒன்ஸ் வந்து இவங்க அசம்பிள் ஆவாங்க. அண்ட் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கவுன்சில் அவங்களும் இயர்லி ஒன்ஸ் அசம்பிள் ஆவாங்க. அதுதான் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயம். அண்டு ரெண்டு பெர்மனன்ட் பாடிஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேட்ஸ் அண்ட் செக்ரட்டரியேட். செக்ரட்டரியேட் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பீஜிங்கில் இருக்குது. ரேட்ஸ் வந்து டாஸ்கண்டில் இருக்குது. ரேட்ஸ் வில் பி இன் ட்ராஷ், குப்பை இருக்க இடத்துல தான் ரேட்ஸ் இருக்கும். அதனால டாஸ்கண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு ரேட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம மேலே பார்த்தோம்ல எஸ்சிஓட எய்ம் வந்து டு கர்ப் டெரரிசம், அதுக்காக உருவாக்கப்பட்டதான் ரீஜனல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நம்ம மேலே பார்த்தோம் ரேட்ஸ் ட்ராஷ் டாஸ்கண்ட் உஸ்பெகிஸ்தானில் இருக்குது. எஸ்சிஓ பிஸ்னஸ் கவுன்சில் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நான் கவர்மெண்டல் என்டிட்டி. இது வந்து எதுக்குன்னா டு ஃபெசிலிட்டேட் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் எஸ்சிஓ நைபர்ஸ். எஸ்சிஓ மெம்பர்ஸ்க்கு உள்ள பிஸ்னஸ் கம்யூனிகேஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணுது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மாஸ்கோவில் இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கணும், ரஷ்யா மாஸ்கோவில் இருக்குது. அண்ட் இன்டர் பேங்க் கான்ஸ்டோரியமில் முக்கியமான விஷயம் நமக்கு யூபிஎஸ்சி சிலபஸ்க்கு ஏற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பேங்க்கும் இந்தியாவுடைய பேங்க்கும் கிடையாது. மீதி சிக்ஸ் மெம்பர்ஸுடைய எஸ்சிஓடைய சிக்ஸ் மெம்பர்ஸுடைய பேங்க்ஸ் எல்லாமே இருக்குது. அவ்வளோதான் இதில் முக்கியமான விஷயம். டு சப்மிட் அப் நிமோனிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ வந்து ஷாங்காய் ஃபை அப்படின்னா ஆர்சி ப்ளஸ் 3 கார்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான், கஜகஸ்தான், தஜிகிஸ்தான். இது மூணுமே சேர்ந்து இருக்குது. இதோட லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி ரஷ்யன் அண்ட் சைனீஸ். எஸ்சிஓடைய மெம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் பிக் தஜிகிஸ்தான், ரஷ்யா, உஜ்பெகிஸ்தான், சைனா, கஜகஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, கிர்கிஸ்தான். இதில் வந்து ட்ரக் அப்படிங்கிறதுனால துர்க்மெனிஸ்தான் வராது. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் பிக் ஆப்கானிஸ்தான், ஈரான், மங்கோலியா அண்டு பெலாரஸ் அண்ட் தென் சாண்டா கிளாஸ் டைலாக் பார்ட்னர்ஸ்.
ஸ்ரீலங்கா, அஜர்பைஜான், அர்மேனியா, நேபாள், டர்க்கி, கம்போடியா, அவ்வளோதாங்க. ராட்ஸுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து இட்ஸ் லொக்கேட்டட் அட் டாஸ்கண்ட். ராட்ஸ் செக்ரட்டரியேட் வந்து, எஸ்சிஓட செக்ரட்டரியேட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெய்ஜிங், சைனா. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ.